கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மூன்று முறை தற்கொலைக்கு முயற்சி செய்ததாக கூறும் முகமது ஷமி, ரோஹித் சர்மாவின் இந்த வளர்ச்சிக்கு தோனியே காரணம் என்று கூறியிருக்கும் கௌதம் கம்பீர்னு பல கிரிக்கெட் தகவல்களை வாங்க பார்க்கலாம். ரோஹித் சர்மா ஒயிட் பால் கிரிக்கெட்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிக்கெட்டர். வேர்ல்ட் கப்பில் 5 செஞ்சுரி, ஓடிஐயில் 3 டபுள் செஞ்சுரின்னு பல ரெக்கார்ட்ஸை பாக்கெட்டில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காரு. இந்தியன் கிரிக்கெட்டோட மறுக்க முடியாத இடத்துல இருக்க ஹிட்மேன் தான் இனிமேல் இந்த பவுலர்ஸை ஃபேஸ் பண்ண விரும்பலன்னு 2 ரிட்டையர்ட் பிளேயர்ஸை சொல்லியிருக்காரு. அதில் ஒருத்தர் ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் பிரெட்லி. இந்தியன் டீம் 2007 ஆஸ்திரேலியா டூர் போகிறாங்க, அதில் ரோஹித் சர்மாவும் இருக்கார். அந்த டைம் பிரெட்லி ஃபார்மோட உச்சத்தில் இருந்தார். சர்வசாதாரணமாக 150 கிலோமீட்டர் வேகத்துலேயும் போடுவார். மேட்சுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஃபுல்லாக பிரெட்லியை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்னு தூங்கவே இல்லையாம் ரோஹித் சர்மா. ஸ்விங் அண்ட் ஃபாஸ்ட்டுன்னு ரெண்டையும் கலந்து போடக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர் டேல் ஸ்டெய்னையும் திரும்ப ஃபேஸ் பண்ண விரும்பலன்னு ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. இப்போ இருக்க பவுலர்ஸில் ஜாஸ் ஹேசல்வுட் தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் டேஞ்சரஸ் பவுலர்னு சொல்லியிருக்கார் ரோஹித் சர்மா. ஆஸ்திரேலியா டூரில் அவரை ஃபேஸ் பண்ண நல்ல ப்ரிப்பேர் ஆகணும்னு ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. ஐசிசி டீம்ஸ்க்கான ரேங்கிங்கை 3 ஃபார்மேட்டுக்கும் வெளியிட்டிருக்காங்க. இதில் 2016 2017 நடந்த போட்டிகளோட முடிவுகளை கலட்டி விட்டுருக்காங்க. ஸோ இதனால் 2016 டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதலிடத்தை பிடிச்ச இந்தியன் டீம் 2 பாயிண்ட்ஸ்லேருந்து 116 புள்ளிகளோட 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இங்கிலாந்துலேயே ஆசஸை ரிட்டைன் பண்ண ஆஸ்திரேலியா அணி முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. நியூசிலாந்து 2வது இடத்துல வந்திருக்காங்க. இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா, சவுத் ஆப்பிரிக்கா அணி டெஸ்ட் கிரிக்கெட்டில் 6வது இடத்துக்கு போனது தான். T20 கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா முதல் முறையாக முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. இங்கிலாந்து செகண்ட் பிளேஸ்லையும் இந்தியா 3வது இடத்துலையும். 27 மந்த்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்த பாகிஸ்தான் அணி ஸ்ட்ரெயிட்டாக 4வது இடத்துக்கும் சவுத் ஆப்பிரிக்கா 5வது இடத்துலையும் இருக்காங்க. ஓடிஐயில் இங்கிலாந்து முதலிடத்துலையும் இந்தியா 2வது இடத்துலன்னு டாப் 10ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கொரோனா வைரஸால் கிரிக்கெட் எதுவும் நடக்கலை. இதனால் பிளேயர்ஸ் எல்லாரும் சோசியல் மீடியாவில் பிஸியாக இருக்காங்க, முக்கியமாக இன்ஸ்டாகிராமில். ரீசெண்டாக ரோஹித் சர்மாவும் முகமது ஷமியும் இன்ஸ்டாவில் லைவ் சேட்டில் பேசினாங்க. இதில் ஷமி 3 டைம்ஸ் சூசைட் பண்ண ட்ரை பண்ணினதாக சொல்லியிருக்காரு. இது எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் ஒரு ஷாக்கை கொடுத்துருக்கு. 2015 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் ஷமிக்கு அடிபட்டுருச்சு. காயத்தால் அவர் 1.5 இயர்ஸ் கிரிக்கெட்டே விளையாடலை. அதுக்கப்புறம் கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணின முகமது ஷமிக்கு பல சிக்கல்கள். 2018 முகமது ஷமியோட ஒய்ஃப் அவர் மேலே பல புகார்களை கொடுத்துருந்தாங்க, கூடவே மேட்ச் ஃபிக்ஸிங் கம்ப்ளைண்ட்டும். இதனால் பிசிசிஐயும் அவரோட இன்டர்நேஷ்னல் கான்ட்ராக்டை நிறுத்தி வச்சுருந்தாங்க. அந்த சமயத்தில் 3 முறை சூசைட் பண்ண ட்ரை பண்ணினதாக முகமது ஷமி சொல்லியிருக்காரு. அந்த நேரத்தில் அவர் கூட இருந்த அவர் ஃபேமிலிக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போது முகமது ஷமி இந்தியன் டீமுக்கு 3 ஃபார்மிலையும் தேவைப்படக்கூடிய ஒரு மறுக்க முடியாத வீரராக இருக்கார். கௌதம் கம்பீர் கிரிக்கெட்டை விட்டு அரசியலுக்கு போனாலும் அடிக்கடி கிரிக்கெட்டை பற்றி தன்னோட கருத்துக்களை வெளியிட்டுட்டு இருக்காரு. கௌதம் கம்பீருக்கும் தோனிக்கும் ஆகவே ஆகாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, இல்லை இந்த விஷயம் உண்மையாக போய்யான்னு கூட தெரியாது. ஆனால் இப்போது கௌதம் கம்பீர் கிரிக்கெட்டில் ரோஹித் இவ்வளோ பெரிய இடத்தை பிடிச்சதுக்கு காரணம் தோனி மட்டும்தான் சொல்லியிருக்காரு. சிறந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டராக இருக்க ரோஹித் ஸ்டார்டிங்கில் டீமில் இல்லாத போதும் அவரை தோனி நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காரு. தோனி அளவுக்கு ரோஹித்தை யாரும் சப்போர்ட் பண்ணலை. இதே மாதிரி தான் தோனி விராட் கோலியும் பயன்படுத்தினார்னு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு. இதோட டெஸ்ட் பிளேயிங் 11 செலக்ட் பண்ணியிருக்க கௌதம் கம்பீர் தோனியை தன்னோட டீமில் பிக் பண்ணியிருக்காரு, ஆனால் கேப்டன் அனில் கும்ப்ளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.